வணக்கம் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஹர்ஷா பீரியட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு அதர் டைனஸ்டி அண்ட் ரூலர்ஸ் பற்றி லைட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாலாஸ் டைனஸ்டி இது வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் உள்ளது இவங்களோட கேபிட்டல் என்னென்னா பாடலிபுத்ரா தான் ஃபவுண்ட்ரி யார் அப்படின்னா கோபாலா ஃபேமஸான ரூலர் யாருன்னா தர்மபாலா இவர் தான் நலந்தா யூனிவர்சிட்டியை ரிவைவ் பண்ணியிருக்காரு அப்புறமா விக்ரமஷிலா யூனிவர்சிட்டியை வந்து இவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு போஜாவை டிஃபீட் பண்ணியிருக்காரு அமோக வருஷாவையும் டிஃபீட் பண்ணிவிட்டு கன்னோர்ஜை வந்து கேப்சர் பண்ணிட்டார் அப்புறமா தேவபாலா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரிசாவையும் அசாமையும் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மகிபாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகிபாலாவை தோற்கடிச்சிருந்து ராஜேந்திர சோழா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அதுக்கப்புறமா இவங்களோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட இவங்க ட்ரேடு வந்து வச்சுருக்காங்க இவங்களாம் ரீப்ளேஸ் பண்ணவங்க யாருன்னா சேனாஸ் இன் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா குஜரா பிரதிகாராஸ் இவங்களோட கேபிட்டல்னு பார்க்கும்போது ஜோத்பூர் மால்வா பவுண்டர் யார் அப்படின்னா சந்திரா இதில் ஃபேமஸான ரூலர் யாருன்னா மிகிர் போஜா இவர் வந்து லார்டு விஷ்ணு ஒர்ஷிப் பண்ணுறாரு அப்புறமா ஒரு டைட்டில் இவருக்கு இருக்குது ஆதிவரகா அப்படின்ட்டு ஒரு டைட்டில் இருக்குது இவங்க வந்து எந்த ரீஜன்லேருந்து ஒரிஜினேட் ஆனவங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து ஒரிஜினேட் ஆனவங்க அப்புறமா வாக்கடகா சிடக்கான் ரீஜனில் உள்ளவங்க இதில் வந்து இவங்களோட கேபிட்டல்னா வஸ்த வட்ச கும வஸ்த கும்லா சொல்கிறாங்க இவரோட ஃபவுண்ட்ரு யார் அப்படின்னா விந்தியா சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமஸ் ரூலர் யார் அப்படின்னா பிரவர் சேனா இவர் தான் நாலு அஸ்வமேதா யாகாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சந்திரகுப்தா டூ அவரோட டாட்ரு யார் பிரபாவதி பிரபாவதி குப்தா இது ஆல்ரெடி பார்த்தோம் அவங்கள வந்து இந்த வக்கத்தக்கா கிங் ருத்ரா சேனாக்கி ஒரு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பார் சந்திரகுப்தா டூ அவரோட டாட்டரை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கார் அப்புறமா ஈஸ்டர்ன் கங்காஸ் ஆஃப் ஒரிசா இவங்களோட கேபிட்டல் வந்து கலிங்க நகர் இதில் ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஆனந்தவர்மன் ஃபேமஸ் ரூலர் யாருன்னா நரசிம்ம தேவா இவர் தான் இம்பார்ட்டண்ட்டான சன் டெம்பிளை கொனார்கில் கட்டினவர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது நான் ஞாபகம் வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா ஆனந்தவர்மன் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஜெகநத் டம்பில் வந்து பூரியில் கிட்டிருக்கார் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன் ஆனது ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் வெஸ்டர்ன் கங்காஸில் வாங்கும்போது இவங்களோட கேபிட்டல் கோலார் கோலார் தலக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இதோட ஃபவுண்ட்ரு யார் அப்படின்னா கொங்கனிவர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபேமஸ் ரூலர் வந்து தன்வந்திரியர் தன் வித்தா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து நிறைய ஜெயின் மானுமெண்ட்ஸை வந்து சிரவணபிலகுலாவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சைனாஸ் ஆஃப் பெங்கால் இவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னா விக்ரம்புரா இதில் ஃபவுண்டர் யார் அப்படின்னா விஜய் சேனா இம்பார்ட்டன்ட் ரோலை ரெண்டு பேர் நேம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தேவா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா தேவா டைனஸ்டி அப்படி அப்புறமா ஹொய்சாலாஸ் இவங்களோட கேபிட்டல் வந்து துவாரசுத்ரா இதில் ஃபவுண்டர் யார் அப்படின்னா விஷ்ணுவர்தன் இம்பார்ட்டண்டான ரூலர் யார் அப்படின்னா வீரா பல்லால் இவர் தான் வந்து சாளுக்கிய ரூலர் சோமேஸ்வரா ஃபோரை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா ஹொய்சாலா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து ஹை ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கு மைன்யூட்டான கார்வன் கார்விங் வந்து ஹொய்சாலா டெம்பிளில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீச்சராக இருக்குது அப்புறமா ராஷ்டிரகுப்தாஸ் இவங்களோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க மால்கண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா தந்தி துர்கா ஃபேமஸான ரூலர் வந்து வர்ஷா அமோக வர்ஷா நிறைய போய்ட்டுக்கு வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு அப்புறமா ஃபஸ்ட்டு கன்னட போய்ட்ரி கவிராஜ மார்கா எழுதியிருக்காரு அப்புறமா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பிரஷ்னோத்தர் மாலிகா அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு ராஷ்டிரகுத்தாஸ் வந்து இவங்க இந்த எலஃபண்டா கேவ்ஸ் இருக்குல்ல அதுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராஷ்ட்ரகுத்தாஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து மகேஷ் லார்ட் மகேஷுக்காக டெடிகேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கிருஷ்ணா டூ இவர் வந்து கைலாஷ் டெம்பிள் எல்லோராலாம் கட்டியிருக்காரு கிருஷ்ணா த்ரீ இவர் வந்து பில்லர் ஆஃப் விக்ட்ரி அப்படின்ட்டு ஒன்று செட் பண்ணியிருக்காரு எதில் அப்படின்னு அப்புறமா டெம்பிள் எடுத்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு அப்புறமா பல்லவாஸ் இவங்க வந்து காஞ்சி கேபிட்டல் இவன் ஃபவுண்டர் யாருன்னா சிம்ம விஷ்ணு ஃபேமஸானவர் வந்து நரசிம்மவர்மன் ஒன் இவர் வந்து சாளுக்கியன் கேபிட்டல் வதாபியை ஆக்குப்பை பண்ணியிருக்காரு இதனால் இவருக்கு வந்து வதாபி கொண்டா அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க டைட்டில் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் பிராமணிக்கல் ஹிந்துஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சாலுக்கியாஸ் அண்ட் பல்லவாஸ் ரெண்டு பேருமே அவங்களோட சுப்ரீமஸிய கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா ரிவருக்கு இடையில் உள்ள லேண்டில் வந்து செலுத்தணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க சாலுக்கியாஸ் ஆஃப் பதாமி இது வந்து அவங்களோட கேபிட்டல் வாதாபி புலிகேசன் ஒன்று தான் இதில் ஃபவுண்டர் புலிகேசன் டூ வந்து ஹர்ஷாவோட கண்டெம்பரரியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இவரை வந்து டிஃபீட் பண்ணது யார் அப்படின்னா பல்லவார் உள்ளார் நரசிம்மவர்மன் ஒன்று இவரை டிஃபீட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சைனீஸ் பில்கிரீம் யோங்க இவரோட கோ கிங்டம் வந்து விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பெயிண்டிங்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் அது அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்லலாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வெசரா ஸ்டைலில் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ட் ஆஃப் ஸ்டோன் பில்டிங் இதெல்லாம் ஆனது இவங்களோடது இதில் என்ன அப்படின்னா இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் மோட்டர் எதுவுமே இல்லாமல் ஸ்டோன்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சார்வக்கியாஸ் ஆஃப் கல்யாணி இவங்களோட கேப்பிச்சல் வந்து கல்யாணி ஃபவுண்ட்ரி யார் அப்படின்னா தைலப் த்ரீ தைலப் டூ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இம்பார்ட்டண்ட் ரோலர் யார் அப்படின்னா சோமவீரா ஒன் இவர் வந்து அவரோட கேப்பிட்டலை வந்து கல்யாணிக்கு மாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா விக்ரம் ஆதித்யா ஃபோர் இவர் தான் வந்து சாளுக்கியா விக்ரம் யரா அப்படின்ட்டு இப்போ மூணாதியாரா பார்த்துருக்கோம் குப்தா ஹர்ஷாயரா அப்புறமா சாளுக்கியா விக்ரம் எரா அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட டைம் வந்து பில்ஹானா இவர் வந்து ஒரு ரைட்டர் விக்ரமச்சரிதா அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு அப்புறமா விக்ரமாதித்யா ஆதித்யா ஃபோர் அவர்களோட கோட்டில் தான் இவர் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா யாதவாஸ் இவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னா தேவகிரி ஃபவுண்ட்ரு வந்து பில்லானா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமஸ் உள்ள ராமச்சந்திரா ராமச்சந்திரா வந்து தோற்கடிச்சது யார் அப்படின்னா மாலிகபூர் படையெடுப்பு டைமு ராமச்சந்திரா வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் சங்கம் மேட்ச் பார்க்கலாம் நன்றி